என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன பகுதியில் இந்த ரூல்ஸை பற்றி நான் சொன்னேன். சி, எந்த இடத்துல குழப்பம் இருக்கு அந்த இடத்துல தெளிவு வராது. தெளிவு வராத பொழுது நம்ம குறிப்பிட்டு இதை நீ செய்த, இந்த ரூலை நீ பிரேக் பண்ண என்று சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு சமுதாயத்தில் கூட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு ரூல் போட்டுறாங்க. அடுத்த முறை நீங்கள் பார்க்குக்கெல்லாம் போங்க, அங்கே ரூல் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் பாருங்கள், அங்கே ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, இதை தான் செய்யலாம் இதை தான் செய்யக்கூடாது. சில கிளப்புக்கெல்லாம் போங்க, இந்த ஆடையை ஒடித்து வர உடுத்து வரலாம், இந்த ஆடையை உடுத்து வரக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ரூல்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். பின்னால் நம்ம பல எபிசோடில் பார்க்க போகிறோம், இந்த ரூலை நீ மீறினால் இது விளைவு என்று. இதில் எந்த ஒரு விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. சரி, இந்த ரூல் எப்படி எவால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணலாம். இது சொல்லும் பொழுது எந்த வயசுலேருந்து பண்ணலான்னு ஒரு கேள்வி வருது. சிறு வயதுலேருந்தே கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ், ஒரு வயது இரண்டு வயது வரும்பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம். அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு ரெண்டு வயதிலிருந்து ரெண்டரை வயதிலிருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எட்டிகேட் அண்ட் மேனர்ஸ், நன்னடத்தை விதிகள், அங்கே ஆரம்பித்தோம்னா மேலே போக 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 குழந்தைகளுக்கு இந்த ஒரு ரூல்ஸை மதிக்கணும் என்ற ஒரு கொள்கை அளவில் ஒரு தெளிவு வந்துவிடும். அதுதான் பின்னால் நான் இந்த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர்னு போடும்பொழுது நாலெட்ஜ் என்று போட்டேன். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் ரெக்கக்னிஷன். அதாவது நம்ம டிசிப்ளின்னு சொல்லும்பொழுது என்ன ஞாபகம் தெரியுமா? பனிஷ்மெண்ட்டு தான் ஞாபகம் வரும். டிசிப்ளின்னு சொல்லும்பொழுது ஏன் பாசிட்டிவ் ரெக்கக்னிஷன் ஞாபகம் வரல? சில ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே டால்ஃபின் ஷோ நடக்கும். டால்ஃபின்களை வைத்து ரொம்ப அற்புதமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நமக்கே தெரியாது இவ்வளோலாம் ஒரு டால்ஃபினை பழக்க முடியுமா என்று. சொன்னதெல்லாம் கேட்கும் அந்த டால்ஃபினை. அந்த பயிற்சியாளரை நான் அணுகி கேட்டேன், இந்த டால்ஃபின்லாம் எப்படி சார் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் சில தத்துவங்களை சொன்னார். இந்த டால்ஃபின்கள் எப்பப்பெல்லாம் நல்லது செய்தோ அதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நீங்கள் அடுத்த முறை டால்ஃபின் ஷோவோ இல்லை போலீஸ் டாக்ஸு அவங்க ட்ரைனிங்லாம் சொல்லும்பொழுது அந்த நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கும்பொழுது சிட் என்று சொல்லுவார்கள். அந்த நாய் உட்காரும், அவர் ஒரு கமாண்டை சொல்லி ஒபே பண்ணும்போது ஒரு சின்ன பிஸ்கட் கொடுப்பார். இதுதான் பாசிட்டிவ் ரெக்கக்னிஷன் அல்லது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். முதல்ல நம்ம என்ன சொன்னோம், ரூல்ஸு. 6 மணிக்கு படிக்க உட்காந்துடணும், 7:30 மணிக்கு சாப்பாடு, 8:30 மணிக்கு இது செய்யலாம், 9 மணிக்கு இதை செய்யணும், காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ அப்ரிஷியேட் ஹிம், இது ஒரு சின்ன ஒரு ரிவார்டு கொடுங்க. லியன் கேண்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ரெக்கக்னிஷனுக்கு ஒரு அவார்ட் பாயிண்ட்டே கொடுங்கன்றாங்க. அவார்டு பாயிண்ட் கொடுங்கன்றாங்க. இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிகிட்டே வரும். இன்றைக்கி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் போனீங்களன்னா கேட்பாங்க, நீங்கள் மெம்பர் ஆகிடுறீங்களா? ஒவ்வொரு முறை நீங்கள் செல்லும்பொழுது சில செலவு செய்யும்பொழுது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்போம். அந்த பாயிண்ட் அக்யூமுலேட் பண்ணிங்களான்னா, அக்யூமுலேட் பண்ணும்பொழுது இவ்வளோ பாயிண்ட் வந்தால் இவ்வளவு, இவ்வளோ பாயிண்ட் வந்தால் இவ்வளவு, உங்களுக்கு நான் ஒரு பரிசு பொருள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதே போன்று தான் இந்த ரெக்கக்னிஷனும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் இதை கொண்டு வந்துருக்காங்க. என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா, தொடர்ந்து 7 நாட்கள் கரெக்டாக ஹோம்ஒர்க் நீ பண்ணியானால் உனக்கு 5 பாயிண்ட் கொடுக்குறேன். தொடர்ந்து சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக நீ படிக்கிறதுக்கு உக்காந்தியானா உனக்கு இத்தனை பாயிண்ட் உனக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து 7 நாட்கள் நீ ஹேண்ட் ரைட்டிங் நீ கரெக்டாக எழுதினியானா இத்தனை பாயிண்ட் உனக்கு கொடுக்குறேன். மாத கடைசியில் இத்தனை பாயிண்ட் சேர்த்துருக்க உனக்கு இதை கொடுக்குறேன், இது பரிசு பொருள் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை செய்யும்பொழுது இதில் வந்து ஒரு மென்மையோடு, இது வந்து ஒரு இதை வந்து ஒரு ஃபன்னோடு நீங்கள் செய்யணும். அதே மாதிரி வகுப்பில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியை நல்ல ஒரு
நெருக்கமாக இருப்பாங்க குழந்தைகளோட. அந்த அம்மா விட்டு போகும்போது அந்த வகுப்பையும் அழுது, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த செலவில் சாக்லேட் வாங்கி வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு நல்லது பண்ணும்போது அந்த சாக்லேட்டை கொடுப்பாங்க. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த டால்ஃபின் ட்ரெய்னர் என்ன சொன்னார், சார் நான் சொன்னால் அந்த டால்ஃபின் செய்யும், அதனால் நான் கொடுக்குறேன். சரிப்பா, ஒரு டால்ஃபின்னு சோம்பி இருக்குது, அது பாருங்கள் அந்த டால்ஃபின்னு சும்மா இருக்குது, நீங்கள் சொல்லி கூட ஒன்றுமே செய்யலை, அதுக்கு என்ன செய்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டால்ஃபின் ஷோவில் ஒரு ரிங் இப்படி வைப்பாங்க, அந்த ரிங்குக்குள்ளே அப்படி போயிட்டு இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் போயிட்டு இப்படி வரணும், அப்படி வந்து தானே ஒரு மீன் கொடுப்பாங்க அதுக்கு. அப்படி ஒன்றுமே இல்லாமல் சோம்பி இருக்க என்ன செய்கிறது, அந்த டால்ஃபின் எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ட்டு அந்த டால்ஃபின்னு சும்மா இருந்தது இல்லை, அந்த டால்ஃபின் தட்சையெல்லாம் அப்படி குதிக்குது, குதிக்கும்பொழுது அந்த ரிங் அப்படி வைக்கிறாரு, உழுந்தவுடனே அதுக்கு ஒரு மீன் கொடுக்குறாங்க. அந்த டால்ஃபின் யோசனை பண்ணுது, நம்ம சும்மா இருக்கோம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இந்த பக்கம் போகிறோம் ஒன்றும் கிடைக்கல, இந்த பக்கமாக போகிறோம் ஒன்றும் கிடைக்கல, இந்த ரிங்குக்குள்ளே போகும்போது ஒரு விளைவு வருதா இல்லையா? திஸ் இஸ் கால்டு ரெக்கக்னிஷன். என்ன மாதிரி ரெக்கக்னிஷன்னா, சாதாரண ப்ரைஸ் கூட போகிறோம், ஒரு பெச்சுதல் இருந்தால் கூட போகிறோம். ஸோ ரூல்ஸை பற்றி பேசியாச்சு, பாசிட்டிவ் ரெக்கக்னிஷனை பற்றி பேசியாச்சு, அடுத்தது கான்சிக்வன்ஸ்ன்றதை, கான்சிக்வன்ஸ் விளைவுகள் என்பதை பற்றி பேசப் போகிறோம் அடுத்த பகுதியில் பார்க்கலாமே.